எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ, ஜிஆர்டியோட கோல்டன் லெவன் ஃப்ளெக்ஸி அந்த சேவிங் ஸ்கீம் பற்றின ஒரு டீடைல்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் இருக்க போகுது. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஜிஆர்டி பற்றின ஒரு 16 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க் ஐ கார்டில் தரேன். அந்த வீடியோவோட வால்யூம் வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக இருந்தது, அதை நம்மளோட வியூவர் வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இஷ்யூக்காக இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஜிஆர்டியில் இருக்கக்கூடிய கோல்டன் லெவன் ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறது வந்து ஒரு கோல்டு சேவிங் ஸ்கீமு, அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு 10 பாயிண்ட்ஸ் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 10 பாயிண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும், தாராளமாக நம்ம போயிட்டு ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவை எண்டு வர பாருங்கள். ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தது ஒரு 16 நிமிஷத்து வீடியோ, இது வந்து அந்தளவுக்கு லென்த்தியாக இல்லாமல் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எல்லாருக்குமே புரியக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ வீடியோவை எண்டு வர பாருங்கள். நம்ம ஷாப்பை விசிட் பண்ணாலே நமக்கு ஒரு புக்லெட் கொடுப்பாங்க, அந்த புக்லெட்லேயே எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை தான் இன்றைக்கி நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நிறைய பேரை ரீச் ஆகணும். சேவிங்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது ஒரு 2 பேர் அட்லீஸ்ட் போயிட்டு சிட்டு ஜாயின் பண்ணாங்கன்னா அதுவே வந்து இந்த வீடியோவோட ஃபுல் பெனிஃபிட் எனக்கு கிடைச்ச மாதிரி. அதே மாதிரி ஜிஆர்டி அப்படின்னு கிடையாது, எந்த ஒரு ஜுவல் ஷாப்பாக இருந்தாலும் நமக்கு ப்ராஃபிட் எங்கே அதிகமாக கிடைக்குதோ அந்த மாதிரியான ஷாப்பு, நல்ல நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஷாப்பில் நம்ம தாராளமாக போயிட்டு சிட்டு சேரலாம். இந்த மாதிரி சேர்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு நல்ல அமௌண்ட்டும் சேவ் ஆன மாதிரி இருக்கும், ஒரு பெரிய பேர்டனாகவும் நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோல்டன் சிட் ஸ்கீம் 2021 இந்த இயரோடதில் 11 இன்ஸ்டால்மெண்ட் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அமௌண்ட்டு 500 to 50,000 அண்ட் அபோவ், அதுக்கு மேலே இருக்கலாம். அடுத்ததாக செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா அந்த நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டை எவ்ரி மந்த் 10th அந்த 10ஆம் தேதிக்கு முன்னாடி நம்ம பே பண்ணியிருக்கணும். மூணாவதாக இந்த ஸ்கீமோட பெனிஃபிட் என்னென்னா, நம்ம வேஸ்டேஜ் அப் டு 18% வரைக்கும் இருக்கக்கூடிய ஜுவல்லு எடுத்துக்கலாம். 18%க்கு மேலே ஆட் ஆகிற ஒரு 1% வேஸ்டேஜும் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நாலாவது பாயிண்ட் என்னென்னா ஸ்பெஷல் கிஃப்ட்டு, நம்ம சிட்டு ஜாயின் பண்ண உடனேங்க நமக்கு அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 500 டிஃபன் பாக்ஸு இந்த மாதிரி வேரியஸ் ரேஞ்சஸில் இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்டு கொடுத்துட்றாங்க. அஞ்சாவது பாயிண்ட் என்னென்னா, இது இருக்கிறதுலே ரொம்ப சூப்பரான பாயிண்ட்டு, நம்ம அமௌண்ட்டு பே பண்ணியிருப்போம் அதுக்கு வந்து ஒரு ஆவரேஜ் அமௌண்ட்டு, இப்போ மந்த்லி 1000 ருபீஸ் பே பண்ணுறோம் அப்படின்னா 11 மந்த்ஸ்க்கு நம்ம 11,000 ருபீஸ் பே பண்ணியிருப்போம், அந்த 11,000 ரூபாய்க்கு நம்ம ஜுவல் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு இவ்வளோ கிராம்ஸ் கோல்டு அப்படின்னு சொல்லி எடுத்து வைப்பாங்க. ஸோ அந்த ஆவரேஜ் கிராமாக நமக்கு ஃபைனலாக ஒரு 2 கிராம் 3 கிராம்னு கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிராம் வெயிட்டுக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எது நமக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கோ அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு அதை நம்மளே செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 6th பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இஃப் வி டிஸ்கண்டினியூஸ், நம்ம பாதியிலே வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா 6 மாதம் அதுக்கு உள்ளே வெளியில் வந்துட்டோம்னா பெனிஃபிட் எதுவுமே கிடைக்காது, நம்ம பே பண்ணியிருக்க அமௌண்ட்டுக்கு கோல்டு நம்ம வாங்கிக்கலாம். 7th and 8th மந்தில் வெளியில் வந்தோன்னா 60% நமக்கு வேஸ்டேஜ் கிடைக்கும். அதே 9th மந்தில் வெளியில் வந்தால் 80% வேஸ்டேஜ் கிடைக்கும். 10th மந்த்து இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வரோம் அப்படின்னா ஃபுல் வேஸ்டேஜ், 18% வரைக்கும் இருக்கக்கூடிய ஜுவல் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்ததாக 7th பாயிண்ட் பார்த்திங்கன்னா, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வில் அப்ளை. எதுக்கு அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய ஜுவல்லில் வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ரூபி எமரால்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த அமௌண்ட்டு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். கோல்டுக்கு மாத்திரம்தான் 18% வரைக்கும் நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். அடுத்ததாக 8th பாயிண்ட்டு, நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டை www.oriana.com இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஷாப்பை டைரெக்டாக விசிட் பண்ணியோ இல்லை நெஃப்ட்லேயோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வழி யூஸ் பண்ணி நம்ம டிரான்சாக்ட் பண்ணிக்கலாம். 9th பாயிண்ட்டு, இந்த ஸ்கீம் யூஸ் பண்ணி நம்ம எத்தனிக் விண்டேஜ் பூஜா ஐட்டம்ஸ் ப்ளஸ் கோல்டு வாட்சஸ் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, ஏன்னா எத்தனிக் விண்டேஜ்க்கெலாம் அவங்க தனியாக 1% வந்து போட்டு வச்சுருப்பாங்க, அதே மாதிரி பூஜா ஆர்டிகல்ஸ்க்கும் தனியாக 1% போட்டிருப்பாங்க. ஸோ அதை நம்ம பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஃபைனலாக 10th பாயிண்ட் என்னென்னா, இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிட்டோம், நம்ம சிட்டு போட்டோம், அமௌண்ட் எல்லாமே பே பண்ணிட்டோம், ஸோ ஸ்கீம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளோட புக்லெட் எடுத்துகிட்டு போயிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜிஆர்டியில் இருந்தாலும் நம்ம வந்து ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும்.
அதே மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறதும் எந்த ஒரு ஜிஆர்டியாக இருந்தாலும் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் யூஸ் பண்ணி அவங்க ஒரு புக்லெட்டில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை வச்சு நம்ம ஸ்கீம் அமௌண்ட்டு பே பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு இந்த ஸ்கீமில் கவர் ஆகி வரும். ஸோ எந்த ஜிஆர்டிலையும் பே பண்ணிக்கலாம், எங்கேயா இருந்தாலும் நம்ம ஜுவல்லு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்கீம் வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். எல்லாருமே வந்து ஒரு 500 அமௌண்ட்டாவது போட்டு சின்ன விதத்தில் நம்மளோட சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு ஜிஆர்டியோட கோல்டன் 11 ஃப்ளெக்ஸியோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஜிஆர்டி கோல்ட் சேவிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். நம்மளோட பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது, ஐகா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். அதில் வால்யூம் வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கும், ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களை ரீச் ஆகும். அதை பார்த்துட்டு உங்களால் முடிஞ்சால் ஸ்கீம் ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அபியின் உலகமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. Thank you for watching.